சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் மட்டுமே தீர்வு என சொல்லப்படும் நிலையில் இயற்கை முறையில் அதை குணப்படுத்தும் சிகிச்சையை அளிக்கிறது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நீரிழிவு, இரத்த அழுத்தம், மன அழுத்தம், இரத்த சோகை இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் உடலின் மிக முக்கிய உறுப்பான சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. சிறுநீரக கோளாறுகளால் சில சமயங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படுகிறது. சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பொதுவாக டயாலிசிஸ் மட்டுமே ஒரே தீர்வு என சொல்லப்படுகிறது. ஆனால் டயாலிசிஸ் சிகிச்சையால் நோயாளிகள் படும் அவதியை சொல்லி மாளாது என்பர். இதற்கு வேறு தீர்வே இல்லையா என ஏங்கிக் கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கு இயற்கை முறையில் சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சையை வழங்கி வருகிறது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை. சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிக புரதச்சத்துள்ள மீன், முட்டை, ஆடு, கோழி இறைச்சிகளை உண்ணும்போது ஏற்கனவே செயல் இழந்திருக்கும் சிறுநீரகத்தின் செயல்பாடு மேலும் குறைந்து நோயாளிகள் அதிக அவதிக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என்கிறார் மருத்துவர் தீபா. டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தில் இந்த மாதிரி அசைவ உணவுகளை தவிர்க்கும்படி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சட்டானது இதுதான் வந்து வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறமா யூரியாவாக மாறப்படுது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவே வந்து இந்த மாதிரி மாறும்போது நமக்கு அந்த எண்டு ப்ராடக்டாக கிடைக்கும் போது, புரோட்டீனுடைய எண்டு ப்ராடக்டாக இருக்கும் போது நம்ம கிட்னி மூலமா அது ஃபில்டர் ஆகாமல் நம்ம உடம்புலேயே தங்கிடும். யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையை நாடும் நோயாளிகளுக்கு காந்தம், மண், விதை, அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலமாக சிறுநீரகத்திற்கு செல்லும் பாதையை தூண்டி ஆற்றல் சக்தியை அதிகரிக்க செய்து சிறுநீரகத்தின் செயல்பாட்டை சீரடைய செய்கிறது இந்த சிகிச்சை முறை. காலேஜுக்கு அழைச்சிருந்தாரு, இங்கே கொண்டாந்துதான் எங்க அட்மிஷன் போட்டாரு. போட்டதே இப்போ வந்து வர்றபோது 137 இருந்து யூரியா, இப்போ வந்து 30 பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தான் இந்த கொடுத்த டயட்டு, அதாவது இந்த சாப்பாடு விதிமுறைகள் படி கரெக்டாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுமாரி கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு. கிரியேட்டின் வந்து 7.3 இருந்தது, இப்போ வந்து 5 வந்துட்டு. இதனால் சிறுநீரக கோளாறுகள் உள்ளவர்கள் இந்த இயற்கை சிகிச்சையை மேற்கொண்டால் டயாலிசிஸே தேவைப்படாது என்கிறார் அங்கு பணியாற்றும் மருத்துவர் தீபா. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.